ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த மணி மேட்டர்ஸ் அப்படின்ற சீரீஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் வந்து இந்த சேலரி கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற சம்பளத்தை வந்து எம்ப்ளாயர் நிறைய டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சி அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இதில் நிறையா இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நிறையா தெரியும் இன்சூரன்ஸ் தவிர்த்து வந்து வேறு என்னென்னலாம் போட்டால் கூட சியில் கவர் ஆகும் சார் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஏன்னா சில ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பராதிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தில் பிடிக்கிற ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுவே வந்து கவர் ஆகிடும் சிக்கு இதே வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வந்து இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்து அந்த ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் ஸ்கூல் ஃபீஸ் அதுமாதிரிலாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது எடிசியை வந்து காம்ப்ரிஹென்சிவாக என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல அஃப்கோர்ஸ் வந்து எயிட்டிசியில வந்து கவர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் யார் பேர்ல எடுக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அப்பா அம்மா எல்லார் பேர்லையும் எடுத்துருவாங்க பட் ஆனால் எய்டிசி அப்படின்ற பெனிஃபிட் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா மூணு பேர்ல மட்டும்தான் எடுத்தாதான் சட்டப்படி அலோவுடு ஒன்று வந்து உங்கள் பேர்ல எடுக்கலாம் உங்களுடைய ஸ்பௌஸ் ஒய்ஃப் பேர்ல எடுக்கலாம் அது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேர்ல எடுக்கலாம் சில்ட்ரன் பேர்ல எடுக்கலாம் இங்கே மூணு பேர்ல பேரை மட்டுமே தான் எடுக்க முடியும் இந்த நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மோர் பர்டிகுலர்லி சிங்கிள் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சிலது வந்து டெஃபர்ட் ஆனுவிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்ரி இயர் கட்ரா மாதிரி அது மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க சில பேர் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அதை பார்க்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது சம் அஷூர்டு அப்படின்றதில் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சம் அஷூர்டு வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து ஒரு லட்சம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து லார்ஜ் ப்ரீமியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஏடிசி டிடெக்ஷனில் எலிஜிபிள் ஆகாது நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு வந்து அந்த விவரம் வைநூட்டான விவரம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் எடுத்துக்கணும் நம்பர் ஒன் தான் நம்பர் டூ வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் வாங்கியிருப்பீங்க அந்த ஹவுஸ் வாங்குறச்சே நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோனில் நம்ம எடுத்து வாங்குறோம் இந்த ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் வந்து ஏடிசி அலௌடுங்க ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஹவுசிங் லோனோட ரீபேமெண்ட் வந்து ஈடிசி அலவுடுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்து நான் ஒரு வீடு வாங்குகிறேன் அதுக்காக வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா மாதம் மாதம் நான் வந்து அதுக்கான இஎம்ஐ கட்டுறேன் அதோடைய பிரின்சிபல் போர்ஷன் அப்படின்றத இஎம்ஐ அப்படின்றதுல ரெண்டு டிவிஷன் இருக்கும் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன்று ஒன்று பிரின்சிபல் இருக்கும் இந்த பிரின்சிபல் போர்ஷன் அப்படின்றத வந்து நம்ம எயிட்டிசியில் எடுத்துக்கலாம் ஆனால் முக்கியமாக ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வீடு வாங்கி ப்ரொசஸ் பண்ணதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த வீடை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அதாவது விற்றக்கூடாது சில பேர் என்ன போவாங்க வீடு வாங்குவாங்க கடனில் வாங்கியிருப்பாங்க ஒரு மூணு வருஷத்தில் வந்து வீடை விற்றுருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பழைய வருஷத்தில் எப்பப்பெல்லாம் இந்த எயிட்டிசி கொடுத்தாங்களோ நாலாவது வருஷத்தில் அதை வந்து டாக்ஸபிள் நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த ஏடிசி டிடக்ஷன் நீங்கள் எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பெரிய நூறு அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏழு அடுக்கு மாடி ஒரு பத்து அடுக்கு மாடி எல்லாம் வந்து வீடு வாங்குவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும் நீங்கள் ஆனால் லோனை வந்து முதல் வருஷத்துலேயே எடுத்துருவீங்க ஆனால் இதை வந்து டிடக்ஷன் நீங்கள் எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா பொசஷன் எடுத்த அப்புறம் அதாவது ஹவுஸ் ரெடி டு லிவ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கணுங்க அப்போ நீங்கள் உள்ளே போய் லிவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கண்டிஷன் வரணும் ஒரு இபி இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது அது மாதிரியான சுச்சுவேஷன் வந்தப்புறமா தான் ஆக்குபை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறமாக தான் நீங்கள் பொசிஷன் எடுத்த அப்புறமா இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியும் இந்த இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து விட்டு போடுற ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீடு வாங்குறச்சே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏழு பெர்சன்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி நாலு பர்சன்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறோம் அதை கூட நம்ம ஏடிசியில் கிளைம் பண்ணலாம் அந்த இப்போது நான் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா ஃபஸ்ட் இயரில் வந்து நான் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுறேன் அதை நம்ம வந்து ஏடிசியில் கிளைம் பண்ணலாங்க இது வந்து ஏன் சொல்கிறேன் முக்கியமாக அப்படின்னா ஒரு வீடு வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது நான் பொசஷன் எடுக்க அப்படின்னா பொசஷன் எடுத்த அப்புறமாக தான் நீங்கள் ரீபேமெண்ட்டை கிளைம் பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட் ரெண்டு வருஷத்தில் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண பாருங்க அதை நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஏடிசி அப்படின்ற டிடக்ஷனில் இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில டெபாசிட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட் பை லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் வந்து பாப்புலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எல்ஐசியோ ஆர் வந்து ஆன்வெலிட்டி பிளான்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோ பண்ணலான்னு சொல்கிறாங்க சில டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஹவுஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த இடிசி அப்படின்ற லிமிட்டில் வரும்பா இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ சில பேருக்கு வந்து இந்த யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும் அந்த பெரிய நான் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் போக விரும்பல சார் நான் வந்து சிம்பிளாக வந்து போஸ்ட் ஆஃபீஸு அது மாதிரியான வந்து எனக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒரு சீரிஸில் பார்த்தா மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா அது எலிஜிபிள் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து என்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன ஆறு வருஷம் ஸ்கீம் அது நீங்கள் முப்பதாயிரம் ரூபா நீங்கள் போட்டோம் அப்படின்னா ஆறு வருஷத்தில் அந்த பைசா அப்படியே டபுள் ஆகும்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எயிட்டிசி டிடக்ஷனில் ஒன்று ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸுக்கு அதை எலிஜிபிலிட்டி தராங்க அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது நான் வந்து என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆர் ஒரு டிகிரி படிக்கிறாங்க யூனிவர்சிட்டியில் ஆனால் முக்கியமான கண்டிஷன் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டியாக இருக்கணும் ஃபாரின் யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து இதுக்கு கிடையாது இந்தியன் யூனிவர்சிட்டி கோர்சஸாக இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அந்த டியூஷன் ஃபீஸ் ரிசிப்டை வச்சு நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை சி டிடக்ஷனுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த ஆளின் ஆள் ஆனால் இது வந்து எல்ஐசி எல்லாம் தனித்தனி கிடையாது மொத்தம் சேர்ந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் ஆனால் மேக்சிமம் டூ சில்ட்ரன்ஸுக்கு தான் இதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு மூணு சில்ட்ரன் இருக்காங்கன்னா நீங்கள் ஐயஸ்ட்டாக யாருக்கு ரெண்டு பேருக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக ஒரு கண்டிஷன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் ஆனால் இந்தியன் யூனிவர்சிட்டியாக இருக்க வேண்டும் ஒன்லி ஃபார் டூ மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸை அடுத்த முக்கியமான ஒரு குட்டி ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது வந்து நிறைய பேர் வந்து உங்கள் பசங்க ஸ்கூல் படிப்பாங்க நம்ம ஃபீஸ் கட்டுவோம் ஆன்லைனில் பட் இந்த ரிசிப்டை தொலைச்சிரும் அதில் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இதில் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது மட்டும்தான் அலவுடுங்க நிறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபீஸ் பில்டிங் ஃபீஸ் அப்படிலாம் போட்டு வாங்குவாங்க அதை வந்து சட்டப்படி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு அதை ஏடிசியில் கிளைம் பண்ண முடியாது ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் பேங்க் டெபாசிட்ஸ் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஐட்டம் இருக்குது இந்த பேங்க் டெபாசிட்ஸ் வந்து சிம்பிளாக சார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் போட்டிருப்பாங்க மார்ச் மாதத்தில் ஃபோன் பண்ணுவாங்க சார் நான் வந்து பிபிஎஃப் போட்டேன் எல்லாம் போட்டேன் மார்ச் மாதத்தில் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் வந்து எயிட்டி சிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சுலபமாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இன் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்கில் வந்து நீங்கள் போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா அதை கூட நம்ம எயிட்டிசியில் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் ஐந்து வருஷத்துக்கு அந்த டெபாசிட்டை போடணும் ஐந்து வருஷத்துக்கு கீழே நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பேங்கில் ஒரு வருஷம் போடலாம் ரெண்டு வருஷம் போடலாம் மூணு வருஷம் போடலாம் ஆனால் ஐந்து வருஷத்துக்கு போட்ட டெபாசிட் மட்டுமே இந்த ஸ்கீமில் எலிஜிபிளாக உங்களுக்கு வருதுக்கா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது பேங்க்கில் போடுறதுக்கு பல சேம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இந்த ஐந்து வருஷத்துக்கான டெபாசிட் போட்டிங்கன்னா அதையும் நீங்கள் இந்த இடிசி அப்படின்னு இந்த ஒன்றரை லட்ச ரூபா ஸ்கீமில் எடுத்துக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எயிட்டிசி டிடக்ஷன்ஸுக்கு எடுத்துக்கலாம் எயிட்டிசி டிடக்ஷன்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் இன்சூரன்ஸ் வேறு என்னென்ன திட்டம் இருக்குல்லாம் பார்த்தோம் அடுத்த ஒரு டாப்பிக்கில் மணி மேட்டர்ஸ்ன்ற சீரிஸில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்க்க வரும் நன்றி